அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். உயிரியல் வகைப்பாட்டில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு பூஞ்சைகள். அதாவது ஐந்துலக வகைப்பாட்டை தந்த ஆர்.எச். விட்டேகர் தன்னுடைய வகைப்பாட்டில் மூன்றாவது உலகமாக வைத்தது தான் எது, இந்த பூஞ்சைகள். அப்போ இந்த பூஞ்சைகள் என்பது என்ன, பூஞ்சைகள் என்பது ஏன் தனியாக வைத்தார்கள், இந்த பூஞ்சைகளின் கீழ் வரக்கூடிய பிரிவுகள் என்னென்ன, அதாவது ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸ், இந்த நான்கு பிரிவுகளை பற்றியும், அதே போல் இந்த பூஞ்சைகளுடைய பயன்கள் ப்ளஸ் அதனுடைய எடுத்துக்காட்டுகளை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நேரடியாக வீடியோவுக்கு செல்லலாம். உலகம் பூஞ்சை, இந்த உலகம் தனியாக வைப்பதற்கு காரணம் பூஞ்சைகள் என்ன செய்வது கிடையாது, ஒளி சேர்க்கையில் ஈடுபடுவது கிடையாது, அதனால் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க இயலாது, பிரச்சார்பு ஊட்டமுறை கொண்டதாக இருக்கும். இதன் காரணமாக தனி உலகமாக வைத்திருப்பார்கள். அதே போல இதனுடைய செல் சுவர் கைட்டின் என்ற வேதிப்பொருளால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த பூஞ்சைகளை பொறுத்த மட்டும் நிறைய வேறுபாடுகள் இருக்குப்பா. அது வாழக்கூடிய இடமாக இருக்கட்டும், ஒரு சில பூஞ்சைகள் மரத்தின் மீது, அதாவது மரத்தில் இருக்கக்கூடிய பட்டைகள் மீது வாழக்கூடியது. ஒரு சில பூஞ்சைகள் ஃபார் எக்ஸாம்பிள் காளான்கள் மண்பரப்பில் வாழக்கூடியது. ஆக இந்த பூஞ்சைகள் அதனுடைய வாழிடம் வேறுபடக்கூடியது. அதே போல் அதனுடைய புற தோற்றத்திலும் ஒரு சில பூஞ்சைகள் மிக நுண்ணியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட்டு ஒரு மைசீலியம் அற்ற பூஞ்சைன்னு சொல்லுவோம். அதில் மைசீலியம் என்ற அமைப்பு, அதாவது அதனுடைய உடலம் ஹைபாக்களால் ஆக்கப்பட்டு இருக்காது. இதுவே மற்ற பூஞ்சைகள் கண்டிப்பாக மைசீலியம் என்ற உடலத்தை கொண்டிருக்கும். ஸோ இதுபோல் அதனுடைய புறத்தோற்றத்திலும் பெரிய அளவு வேறுபாடுகளை கொண்டவைகள் தான் இந்த பூஞ்சைகள்னு சொல்லலாம். சரிப்பா, இந்த பூஞ்சைகளை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வைத்திருக்கக்கூடிய ப்ரெட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வெளியில் வச்சுருங்க, அது என்ன ஆகும், அதன் மீது கரும்புள்ளிகள் போன்ற தோற்றத்தில் பூஞ்சைகள் வளர ஆரம்பித்து விடும். அதே போல் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஆரஞ்சு பழங்கள் அழுவதற்கும் மிக முக்கிய காரணமாக திகழ்வது பூஞ்சைகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் இந்த பூஞ்சைகளை சந்தித்து கொண்டு தான் வருகின்றோம். இந்த பூஞ்சைகளின் கீழ் வரக்கூடிய உயிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்க்குடை காளான்கள். ஓகே, அப்போ இந்த மழை பெய்கிறது, மழை பெய்த உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில் காளான்கள் வளர ஆரம்பிச்சு விடும். நாம் விரும்பி உண்ணுகின்ற பட்டன் மஷ்ரூம், ஓகே, விரும்பி உண்ணுகின்ற இந்த காளான் பிரியாணி இதெல்லாம் சாப்பிடுவீங்க. அப்போ அவைகளும் எதன் கீழ் வரக்கூடியது தான், இந்த பூஞ்சைகளின் கீழ் வரக்கூடியது தான். அப்போ நாம் உண்ணக்கூடிய காளான்கள் கூட ஒரு பூஞ்சையே. தாவரங்களில் பூஞ்சைகள் பலவிதமான நோயை ஏற்படுத்துகின்றன. அதில் குறிப்பான ஒன்று வெண்புள்ளி நோய், அதாவது கடுகு குடும்ப தாவரங்கள். கடுகு குடும்பத்தை முன்னாடி குருசிபிரேசி அப்படின்னு அழைப்போம், இப்போ பிராசிகேசின்னு சொல்கிறாங்க. அந்த கடுகு குடும்ப தாவரத்தில் அந்த இலையின் மீது வெண்துரு நோய், ஒயிட் ட்ரஸ்ட் டிசீஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ அந்த வெண்துரு நோய்க்கு காரணம் ஒரு வகையிலான பூஞ்சை. அந்த பூஞ்சையின் பேர் என்ன, செர்கோஸ்போரெல்லா பிராசிகா. அந்த பிராசிகா என்பது அந்த பிராசிகேசி குடும்பத்தை சார்ந்தது என்பதை எடுத்துரைக்கிறது. இந்த படத்தில் பாருங்க, இது குருசிபரேசி குடும்ப தாவரத்தினுடைய ஒரு இலை. இதில் பூஞ்சைகள் நோய்களை ஏற்படுத்துகிறது, அந்த நோய் வெண்துரு நோய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரியான அமைப்பு கொண்டதாக மாறிவிடும். ரைட், பூஞ்சைகளை பொறுத்த மட்டில் ஒரு செல் முதல் பல செல் வரை வேறுபடுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் பூஞ்சை, எடுத்துக்காட்டாக ஈஸ்ட நீங்க ஒரு செல் பூஞ்சையா சொல்லலாம்.
அப்ப இந்த ஒரு செல் பூஞ்சை எதற்காக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செல் பூஞ்சையில் பூஞ்சைகளுடைய உடலம் என்ன சொல்லுவோன்னா ஐஃபாக்களால் ஆனது. அந்த ஐஃபாக்கள் சேர்ந்து மைசீலியத்தை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ ஆனால் இந்த ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்டுக்கு மைசீலியம் இல்லை. அதாவது ஐஃபாக்கள் என்ற அமைப்பு, நூல் போன்ற ஐஃபாக்கள் என்ற அமைப்பு இதில் உருவாக்கப்படுவது இல்லை. அப்போ நம்ம ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட்டை நம்ம என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசீலியம் அற்ற பூஞ்சை அப்படியும் சொல்லலாம். ஈஸ்டுடைய அறிவியல் பெயர் சக்காராமைசிஸ் செரிவிசியே. சரிப்பா, இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேக்கரியில் இப்போ அடுமனைகளுக்கு நம்ம போய் ப்ரெட்டு வாங்கிட்டு வரோம். அப்போ அந்த ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா உப்பி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே நிகழக்கூடிய அந்த நொதித்தல் வினை. அதே போல் பீர் உற்பத்தி, இந்த மாதிரியான பானங்கள் உற்பத்தியில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பழங்களை நொதிக்க செய்வதற்காகவும் என்ன பண்ணுவாங்க, ஈஸ்டை பயன்படுத்துவாங்க. நம்ம வீடுகளில் இட்லி மாவு புளிக்கணும்னா என்ன பண்ணுறாங்க, ஈஸ்டை அதுக்குள்ளே போயிட்டு கலக்கிறத பார்க்கலாம். ஆக இந்த ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் நம் அன்றாட வாழ்க்கையில் நன்மையை மேற்கொள்கிறது, ஒரு மைசிலியமற்ற பூஞ்சை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஈஸ்டுடைய ஒரு படம், மைசீலியமற்ற ஒரு பூஞ்சை. இதே போல கோதுமை தாவரங்கள், இப்போ வட இந்தியாவிலே முக்கிய பயிர் வகை பார்த்தீங்கன்னா கோதுமை. இதில் பக்சினியா ட்ரிட்டிகனா என்ற ஒரு பூஞ்சை கோதுமையில் துருநோயை ஏற்படுத்துகிறது. ஆங்கிலத்தில் ரஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இரும்பு துரு பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த இலைகளை பாருங்க. அப்போ கோதுமையுடைய இலைகளில் துருநோயை ஏற்படுத்துவது எந்த பூஞ்சை அப்படின்னு கேள்வி வந்தால், அதற்கு பக்சினியா அல்லது பக்சினியா ட்ரிட்டிகினே அப்படின்னு சொல்லலாம். சரி, பூஞ்சைகள் நன்மைகளையும் செய்கின்றன, தீமைகள் மட்டும்தான் செய்வது அல்ல, நன்மைகளையும் செய்கின்றன. பாரு, எடுத்துக்காட்டாக உயிர் எதிர்பொருட்களின் உற்பத்தி, ஆன்டிபயாட்டிக் தயாரிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், பெனிசிலின் என்ற ஒரு ஆன்டிபயாட்டிக், பெனிசிலியம் நொட்டேட்டும், பெனிசிலியம் கிரைசோஜீனும் என்ற பூஞ்சைகளினால் பூஞ்சைகளின் உடலில் இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு விதமான உயிர் எதிர்ப்பொருள். அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த பெனிசிலியம் மிக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் நோய்களை தீர்ப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பவை இந்த பெனிசிலியம். இந்த பெனிசிலியம் என்ற உயிர் எதிர்ப்பொருளை அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவர் தான் முதல் முதலில் கண்டறிந்தார். இதற்காக அவர்களுக்கு நோபல் பிரைஸும் வழங்கப்பட்டது என்பது ஒரு கூடுதலான தகவல். இந்த படத்தில் நீங்கள் பாருங்க, இதுதான் பென்சிலியத்தினுடைய ஸ்ட்ரக்சர். இது மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது, மருந்துகளின் ராணி, குயின் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை, பெனிசிலியம். அதற்கு அடுத்தபடியா, நாம் ஏற்கனவே சொன்னோம் ஈஸ்ட் மட்டும்தான் ஒரு செல் பூஞ்சை, மைசிலியம் அற்ற பூஞ்சைன்னு சொன்னோம். இதை தவிர, ஈஸ்ட் என்ற ஒரு செல் பூஞ்சையை தவிர மற்ற அனைத்து பூஞ்சைகளுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இழை போன்றதாக இருக்கும். அதாவது சிறு நூல் வடிவில் இருக்கும். அந்த இழை போன்ற அமைப்புக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஃபா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐஃபா, பல ஐஃபாக்கள் ஒன்று சேர்ந்து தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மைசிலியம். ஸோ ஈஸ்ட் மட்டும்தான் மைசிலியமற்ற பூஞ்சை, மற்ற அனைத்து பூஞ்சைகளுமே மைசீலியத்தை கொண்டிருக்கும். ஏனெனில் அதனுடைய உடலங்கள் ஐஃபாக்களால் ஆக்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐஃபாக்களை நாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று சீனோசைட்டிக் ஐஃபா, இன்னொன்று தடுப்பு சுவர்களை கொண்ட ஐஃபா அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிப்போம். செப்டேட் ஐஃபான்னு சொல்லுவோம். முதல்ல நாம் சீனோசைட்டிக் ஐஃபா அப்படின்னா என்ன அதை பார்க்கலாம். இந்த ஐஃபாக்களில் குழாய் மாதிரியாக இருக்கும், இதனுடைய அமைப்பு குழாய் போன்றது. அந்த குழாயின் உட்பகுதியில் பல உட்கருக்கள் காணப்படும், இதுக்கு பேர் தான் சீனோசைட்டிக் ஐஃபா. இந்த படத்தை பாருங்கள். அப்போ இந்த ஐஃபா எப்படி இருக்குது, குழாய் போல தோற்றம் அளிக்கிறது, ஆனால் அதனுடைய உட்பகுதியில்
பல உட்கருக்கள் காணப்படுகின்றன. அந்த உட்கருக்கள் தடுப்பு சுவர்களை கொண்டிருந்து இருக்கு காணப்படுமானா இல்லை. ஓகே, இங்கே உள்ள வந்து செல் என்ற அமைப்புகள் இங்கு காணப்படுவது கிடையாது. ஆகையால் இந்த ஐஃபாக்களை நாம் சீனோசைட்டிக் ஐஃபா என்று அழைப்போம். இது கீழ்நிலை பூஞ்சைகளில் ஒரு பண்பாக கருதப்படும். அடுத்ததாக இரண்டாவது வகையிலான ஐஃபா தடுப்புகளுடைய ஐஃபா. இதற்கு ஆங்கிலத்தில் செப்டேட் ஐஃபா அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன வித்தியாசம், சீனோசைட்டிக்கும் தடுப்புகளுடைய ஐஃபாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழாய் போன்ற தோற்றத்தை உடைய இந்த ஐஃபாக்களில் செல்கள் போன்ற தடுப்பு சுவர்கள் காணப்படும். அந்த தடுப்பு சுவர்களுக்கு இடையிடையே தான் உட்கரு அமைந்து காணப்படும். ஆகையால் இந்த ஐஃபாவை நாம் தடுப்புகளுடைய ஐஃபா அப்படின்னு சொல்கிறோம், அல்லது செப்டேட் ஐஃபா. இங்கே பாருங்கள், இது தடுப்பு. அப்போ இரண்டு தடுப்புகளுக்கிடையே ஒரு நியூக்ளியஸ், தடுப்புகளுக்கிடையே நியூக்ளியஸ். அப்போ தடுப்புகளுடைய ஐஃபா என்ன கொண்டிருக்கும், உட்கருக்களை தடுப்புகளுக்கு உட்பகுதியில் கொண்டிருக்கும். இது உயர்நிலை பூஞ்சைகளின் ஒரு பண்பாக கருதப்படுகிறது. அடுத்ததாக உணவூட்டத்தின் அடிப்படையில் நாம் பூஞ்சைகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று சாருண்ணி பூஞ்சைகள். இப்போ சாருண்ணினா என்ன, உணவிற்காக மற்ற உயிரிகளை சார்ந்து வாழக்கூடியவை தான் சாருண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுவும் எதன் கீழே தான் வரும், பிரசார்பு ஊட்ட முறையின் கீழ் தான் வரும். அதே போல் இரண்டாவது ஒட்டுண்ணி பூஞ்சைகள். அப்போ ஒட்டுண்ணினா என்ன, உணவிற்காக ஓம்புயிர்களை சார்ந்து வாழ்பவை, ஓம்புயிர்களிலிருந்து உணவை எடுத்துக்கொண்டு அந்த ஓம்புயிர்களுக்கு நோயை ஏற்படுத்துபவை தான் ஒட்டுண்ணி பூஞ்சைகள்னு சொல்லுவோம். அப்போ உணவூட்டத்தின் அடிப்படையில் பூஞ்சைகளை சாருண்ணி பூஞ்சைகள், ஒட்டுண்ணி பூஞ்சைகள்னு நாம் பிரிக்கலாம். ஒரு சில சமயங்களில் பூஞ்சைகள் கூட்டுயிரி வாழ்க்கை வாழக்கூடியது. இந்த கூட்டுயிரி வாழ்க்கை எதற்கிடையில் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எடுத்துக்காட்டா லைக்கன்களை நாம் சொல்லலாம். கூட்டுயிரி வாழ்க்கை அல்லது இணை உயிரி வாழ்க்கை, ஆங்கிலத்தில் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா என்ன, ஸோ இதற்கு எடுத்துக்காட்டா லைக்கனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ லைக்கன் என்பது பாசிகளும் பூஞ்சைகளும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டு உயிரி. அப்போ பாசிகளால் பூஞ்சைக்கு நன்மை, பூஞ்சைகளால் பாசிக்கு நன்மை. லைக்கன்களில் பாசிகள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரித்து பூஞ்சைகளுக்கு வழங்கும். பூஞ்சைகள் தங்களுடைய ஐஃபாக்களின் உதவியால் நீரை உள்ளிழுத்து கொண்டு உறிஞ்சு கொண்டு பாசிகளுக்கு வழங்கும். அது ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை முறைக்கு எடுத்துக்காட்டு. அதே போல மைக்கோரைசா, அதாவது வேர்பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க, பைனஸ் என்ற ஒரு ஜிம்னோஸ்பம் தாவர வேர்களில் வேர் தூவிகள் என்ற அமைப்பு காணப்படாது. இதற்கு பதிலாக பூஞ்சைகளுடைய ஐஃபாக்கள் தான் அந்த வேர் தூவிகள் போல செயல்பட்டு அந்த தாவரத்திற்கு நீரையும் கனிமப் பொருட்களையும் உறிஞ்சிக்கின்றன. அதற்கு பதிலாக பைனஸ் தாவர வேர்கள் இதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கின்றன. ஆனால் இந்த பூஞ்சைகளுடைய உணவுப் பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைக்கோஜன் சொல்லுவோம். ஏற்கனவே நாம் செல் சுவரை பார்த்தோம். செல் சுவர்ன்றது கைட்டின் என்ற ஒரு வகையிலான வேதிப்பொருள். அண்ட் ப்ளஸ் கைட்டின் கூட பாலிசாக்ரேடுகளும் காணப்படும். அண்ட் இந்த கூட்டுயிர் வாழ்க்கையில் இன்னொன்று ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுயிர் வாழ்க்கையில் மிக முக்கியமான பண்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, ரெண்டு உயிர்களுமே மாறி மாறி பயன்பெறக்கூடியது தான் இந்த கூட்டுயிர் வாழ்க்கையை சொல்லலாம். அடுத்தபடியா பூஞ்சைகளில் இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது. ஸோ பூஞ்சைகளை பொறுத்த மட்டும் மூன்று வகையிலான இனப்பெருக்கமும் காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல உடல இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் என மூன்று வகையிலான இனப்பெருக்கமும் காணப்படுகிறது. முதல் வகை உடல இனப்பெருக்கம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லலாம். இந்த உடல இனப்பெருக்கத்தில் எந்தெந்த வகையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துண்டாதல். அப்போ அந்த துண்டாதல் அப்படின்றதுன்னா என்ன, ஹைஃபாக்கள் துண்ட சிறு சிறு துண்டங்களாக உடைக்கப்பட்டீங்க பாருங்கள்,
ஹைஃபாக்கள் சிறு சிறு துண்டங்களாக உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்ட துண்டங்கள் ஒரு புதிய பூஞ்சைகளாக மாறிவிடும். இது ஒரு உடலினப்பெருக்க முறை. இரண்டாவது பாருங்க, மொட்டு உருவாக்கம். இது ஈஸ்ட் என்ற ஒரு செல் பூஞ்சைகளில் நிகழ்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கருக்கானது பகுப்படையும், அதற்கு பின்னோ சைட்டோபிளாச பகுதியானது பகுப்படைந்து அதாவது ஒரு மொட்டு போன்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கும். அந்த மொட்டுக்கள் என்ன பண்ணும், உடைக்கப்பட்டு புதிய மைசீலியமற்ற பூஞ்சையாக மாறிவிடும். ஆன் இந்த படத்தை பாருங்க, இது பிளவு முறையிலான உடல் இனப்பெருக்கம். சைசோ சாக்கரமைசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையிலான ஈஸ்டுகளில் பாதியாக பிளந்து தனித்தனியாக பூஞ்சைகளை தோற்றுவிக்கப்படும். இது பூஞ்சைகளில் காணப்படக்கூடிய உடல இனப்பெருக்க. அடுத்தபடியா பாலிலா இனப்பெருக்கம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ பூஞ்சைகளில் பாலிலா இனப்பெருக்கம் எதன் வழியாக நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸ்பொராஞ்சியோ ஸ்போர்கள், கொனுடியாக்கள் மற்றும் ஜூ ஸ்போர்கள் இவைகள் மூலமாகத்தான் பாலிலா இனப்பெருக்கம் பூஞ்சைகளில் நிகழ்கிறது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பூஞ்சைகளில் நிகழக்கூடிய பால் இனப்பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இந்த பால் இனப்பெருக்கம் எதன் வழியாக நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஊ ஸ்போர்கள், ஆஸ்கோஸ்போர்கள் அண்ட் பெசிடியோஸ்போர்கள். இப்போ ஆஸ்கோமைசிட்ஸ் என்ற வகையிலான பூஞ்சைகள் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஆஸ்கோஸ்போர்கள் என்ற பால் இனப்பெருக்க ஸ்போர்கள் வழியாக நிகழும். அதே போல் பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் பெசிடியோஸ்போர்கள் என்ற பால் இனப்பெருக்க அமைப்புகள் வழியாக பால் இனப்பெருக்க முறை நிகழ்கிறது. ஆக ஊஸ்போர், ஆஸ்கோஸ்போர், பெசிடியோஸ்போர் இவை மூன்றுமே பூஞ்சைகளில் பால் இனப்பெருக்க அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிப்பா, இந்த பூஞ்சைகளில் இனப்பெருக்க சுழற்சி நடக்குது. இந்த பால் இனப்பெருக்கம் அது மூன்று படிநிலைகளில் நிகழ்கிறது. முதல் படிநிலை பிளாஸ்மோகேமி. பிளாஸ்மோகேமினா என்ன, இரண்டு கேமிட்டுகளுடைய புரோட்டோபிளாசம் ஒன்று சேர்வது தான் பிளாஸ்மோகேமி. நகரும் திறன் கொண்ட, அதே சமயத்தில் நகரும் திறனற்ற இது போன்ற கேமிட்டுகள் அதனுடைய புரோட்டோபிளாசம் மட்டும் இணைவதை நாம் பிளாஸ்மோகேமின்னு சொல்லலாம். இதனோட படத்தை பின்னாடி பார்க்கலாம். அண்ட் இரண்டாவது கேரியோகேமி. கேரியோனா என்ன, உட்கரு. கேமினா இணைதல் வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு உட்கருக்கள் இணைவது, அதாவது புரோட்டோபிளாசம் இணைந்த பிறகு அந்த ரெண்டு கேமிட்டுகளுடைய உட்கரு இணைவதை நாம் கேரியோகேமின்னு சொல்லுவோம். அண்ட் மூன்றாவது மியாசிஸ், இரண்டு உட்கருக்கள் இணைந்து டிப்ளாய்டு தன்மை கொண்டதை தோற்றுவிக்கும். அந்த டிப்ளாய்டு தன்மை கொண்ட அமைப்பு மியாசிஸ் அல்லது குன்றல் பகுப்புக்கு பிறகு எதை தோற்றுவிக்கும், ஹாப்ளாய்டு தன்மை கொண்ட ஸ்போர்களை தோற்றுவிக்கக்கூடிய மியாசிஸ் ஒரு மூன்றாவது நிகழாக சொல்லலாம். இந்த படத்தை பாருங்க, பிளாஸ்மோகேமி. அப்போ ரெண்டு கேமிட்டுகள் இங்கே என்ன பண்ணிருக்கு, இரண்டு நகரத்தன்மை கொண்ட கேமிட்டுகளுடைய புரோட்டோபிளாசங்கள் மட்டும் இணைகின்றது, ஆனால் உட்கருக்கள் இணையவில்லை. ஸோ இரண்டு கேமிட்டுகளுடைய புரோட்டோபிளாசம் இணைவதை நாம் பிளாஸ்மோகேமி என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக கேரியோகேமிக்கான படத்தை பாருங்க. இது ஒரு கேமிட், இது ஒரு கேமிட். இந்த ரெண்டு கேமிட்டும் பிளாஸ்மோகேமின் பொழுது என்ன ஆயிடுச்சு, புரோட்டோபிளாசம் இணைஞ்சிருச்சு. அப்போ இந்த புரோட்டோபிளாசம் இணைந்த பிறகு ரெண்டு கேமிட்டுகளுடைய உட்கருக்களும் சேர்ந்து இரட்டை மடிய தன்மை கொண்ட சைகோட்டை தோற்றுவிக்கிறது. இது கேரியோகேமி என்ற நிகழ்வில் நிகழ்கிறது. நான் இந்த படத்தை பாருங்க, டை கேரியான் என்ற ஒரு நிலை. டை கேரியான்னா என்ன தெரியுமா, பிளாஸ்மோகேமியின் மூலம் இணைக்கப்பட்ட அந்த புரோட்டோபிளாசத்தில் ரெண்டு விதமான நியூக்ளியஸ், ரெண்டு கேமிட்டுகளோட நியூக்ளியஸ் ஒரே செல்லுக்குள்ள இருக்கும் பார்த்தியா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், டை கேரியான். டைனா ரெண்டு, கேரியான்னா உட்கரு. சரிப்பா, அடுத்ததா இப்போ பூஞ்சைகளில் மைசீலியத்துடைய அமைப்பு எப்படி இருக்கு, பால் இனப்பெருக்கம் எந்த வகையிலான ஸ்போர்களை அது உற்பத்தி செய்கிறது என்பதன் அடிப்படையில் பூஞ்சைகளை நாம் நான்கு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று ஃபைகோமைசீட்ஸ் வகை பூஞ்சைகள், ஃபைகோமைசீட்ஸ் வகை பூஞ்சைகள்னு சொல்லுவோம். இரண்டாவது ஆஸ்கோமைசீட்ஸ் வகை பூஞ்சைகள். அண்ட் மூன்றாவது பெசிடியோமைசீட்ஸ் வகை பூஞ்சைகள். நான்காவது டியூட்ரோமைசீட்ஸ் வகை பூஞ்சைகள்.
ஓகே. அப்போ எந்த மாதிரியான பால் இனப்பெருக்க அமைப்புகளை கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நான்கு வகைகளாக அல்லது நான்கு வகுப்புகளாக இதனை நாம் பிரிக்கின்றோம். ஒவ்வொரு வகுப்புகளாக நாம் பின்வரக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் வகுப்பு ஃபைகோமைசிட்ஸ் வகை பூஞ்சைகள். இந்த வகையிலான பூஞ்சைகள் ஒரு கீழ்நிலை பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க, லோயர் ஃபங்கைன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் பாசி பூஞ்சைகள் என்றும் நாம் இதனை அழைப்போம். பாசி பூஞ்சைகள் என்றும் அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம். அதற்கு சரியான பதில் ஃபைகோமைசிட்ஸ் வகை பூஞ்சைகள். சரி, இதனுடைய பண்புகளை நாம் பார்க்க, இந்த ஃபைகோமைசிட்ஸ் வகை பூஞ்சைகள் நீர் நிறைந்த சூழல், அதாவது நீர் நிறைந்த பகுதிகள், நீர் கொண்ட சூழல், அண்ட் ஈரமான மட்கக்கூடிய கட்டைகள் மற்றும் தாவரத்தில் ஒரு கட்டாய ஒட்டுண்ணியாக. அப்படின்னா என்னப்பா கட்டாய ஒட்டுண்ணினா என்ன? அந்த மரத்தில் கண்டிப்பாக இது ஒட்டுண்ணியாக வாழ்ந்தே ஆகணும், சரியா? அதுதான் ஆப்ளிகேட் பாராசைட்னு சொல்லுவாங்க. அப்போ கட்டாய ஒட்டுண்ணியாக வாழ்ந்து அவைகள் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும், சரியா? அப்போ இதுதான் ஃபைகோமைசிஸுடைய வாழக்கூடிய நிலை அப்படின்னு நாம் சொல்லலாம். அண்ட் இந்த வகுப்பின் கீழ் வரக்கூடிய பூஞ்சைகள் அனைத்துமே தடுப்பு சுவர் அற்றதாக இருக்கும் மற்றும் சீனோசைட்டிக் மைசீலியத்தை கொண்டது. அப்போ இங்கே பாருங்க, இந்த ஐஃபாக்கள் இந்த உடலத்தில் ஃபைகோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் வரக்கூடிய இந்த பூஞ்சைகள் இங்கே பாருங்கள், குழல் போன்ற இந்த ஐஃபாக்களின் உட்ல உட்கருக்கள் இருக்கே தவிர தடுப்பு சுவர் காணப்படுவது கிடையாது. ஓகே, அப்போ சீனோசைட்டிக் வகையிலான மைசீலியத்தை கொண்டிருப்பது தான் இந்த ஃபைகோமைசிஸ் வகை பூஞ்சை. இது ஒரு லோயர் ஃபங்கையுடைய பண்பாக நாம் கருத. அண்ட் ஃபைகோமைசிஸில் பாலிலா இனப்பெருக்கம் எதன் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர்கள் அதாவது தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயங்கு வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது நகரும் தன்மை கொண்டவை, கசைகளை கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் தன்மை கொண்டவை. அண்ட் மற்றொன்று ஏ பிளானோஸ்போர்கள் நகரும் தன்மை அற்றவை. அப்போ ஏ பிளானோஸ்போர்கள் வந்து நான் மோட்டைல்னு ஆங்கிலத்துக்கு சொல்லுவோம். ஆக ஃபைகோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் பாலிலா இனப்பெருக்கம் ஜூஸ்போர்கள் உதவியின் மூலமும் அல்லது ஏ பிளானோஸ்போர்கள் உதவியின் மூலமாகவும் நிகழ்கின்றன. அண்ட் இந்த ஸ்போர்கள் அதாவது ஜூஸ்போர்கள் மற்றும் ஏப்ளானோஸ்போர்கள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது அகத்தோன்றிகளாக எண்டோஜீனஸ்லி அப்படின்னா என்ன? அந்த பூஞ்சைகளின் உட்பகுதியிலிருந்து தோன்றுபவை, அதுதான் அகத்தோன்றிகள்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஜூஸ்போரும் ஏப்ளானோஸ்போரும் அகத்தோன்றிகளாக உற்பத்தி ஆகின்றன. அதுக்கு அடுத்தபடியா பால் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கத்தில் ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் ரெண்டும் இணைந்து சைகோஸ்போரை தோற்றுவிக்கும். ஆக இந்த சைகோஸ்போர் ஒரு இரட்டை மடிய தன்மை கொண்ட அமைப்பாக மாறும். ஏனெனில் ஆண் கேமிட் ஒரு ஒற்றை மடியும் ஆப்ளாய்ட், பெண் கேமிட் ஒரு ஒற்றை மடியும் ஆப்ளாய்ட், இவை இரண்டும் சேர்ந்து சைகோஸ்போர் என்ற அமைப்பான டிப்ளாய்டு தன்மை கொண்ட உடலத்தை தோற்றுவிக்கும். இந்த ஃபைகோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் உதாரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மியூகார், ரைசோபஸ் மற்றும் அல்புகோ. ஓகே, இந்த ரைசோபஸ் பூஞ்சை பிரெட்டு மேலே கெடுவதற்கு காரணமாக அமைகிறது. அதனால் இதை நாம் பிரெட் மோல்டு அல்லது ரொட்டி காளான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அல்புகோ கேண்டிடா கடுகு தாவரத்தில் என்ன பண்ணுது, வெண்துரு நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக அமைவது. ஸோ ஒரு ஒட்டுண்ணியாக வாழ்ந்து அதில் நோயை ஏற்படுத்துவது இந்த அல்புகோ. ஆக ஃபைகோமைசிஸ் வகை பூஞ்சைகளுக்கு உதாரணங்களாக நாம் மியூகா, ரைசோபஸ் அண்ட் அல்புகோவை சொல்லலாம். இந்த படத்தை பாருங்க, இதில் பிரெட் மோல்டு, ரைசோபஸ் மற்றும் மியூகார் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, இதுதான் என்னது ரைசோபஸ் வகையிலான பூஞ்சை. அண்ட் இந்த படத்தில் இருக்கு பாருங்க, இதுதான் என்னது மியூகார் வகையிலான பூஞ்சை. ஆக ரைசோபஸ் மற்றும் மியூகார் எதற்கான எடுத்துக்காட்டு? ஃபைகோமைசிட்ஸ் வகை பூஞ்சைக்கான எடுத்துக்காட்டு. அண்ட் இந்த படத்தை பாருங்க, அல்புகோ கேண்டிடா
கடுகு குடும்ப தாவரங்களில், குருசிபரேசி அல்லது பிராசிகேசி குடும்ப தாவரங்களில் வெண்துரு நோயை ஏற்படுத்துகின்றது. இதுவும் ஒரு ஃபைகோமைசிஸ் வகை பூஞ்சைக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல முடியும். இரண்டாவது பூஞ்சைகளுடைய வகுப்பு ஆஸ்கோமைசீட்டுகள், ஆஸ்கோமைசீட்ஸ். இதற்கு மற்றொரு பெயர் உண்டு, பை பூஞ்சைகள். ஏனெனில் அதனுடைய கனி உடலும் பார்ப்பதற்கு பை போன்ற தோற்றத்தை தோற்றுவிப்பதனால் இதற்கு பை பூஞ்சைகள் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த ஆஸ்கோமைசீட்ஸ் வகை பூஞ்சைகளுடைய மைசீலியத்தை நாம் பார்க்கும் பொழுது அது கிளைத்தது மற்றும் தடுப்பு சுவரை கொண்டதாக இருக்கும். மைசீலியம் நிறைய பிரான்ச்சஸை கொண்டிருக்கும். அண்ட் ஏற்கனவே நம்ம ஃபைகோமைசிஸில் என்ன படித்தோம், தடுப்பு சுவர் அற்றதுன்னு படித்தோம். ஆனால் ஆஸ்கோமைசிஸ் இதுக்கப்புறம் படிக்கக்கூடியது அனைத்துமே எப்படி வரும், தடுப்பு சுவர் கொண்டது, செப்டேட் ஐஃபாக்களை கொண்டிருக்கும். அண்ட் இந்த ஆஸ்கோமைசீட்டுகளுடைய ஒரு சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பால் இனப்பெருக்க ஸ்போர்களான ஆஸ்கோ ஸ்போர்களை இது உற்பத்தி செய்யக்கூடியவை. அப்போ ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் எந்த வகையிலான ஸ்போர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்பு ஆஸ்கோமைசீட்டின் கீழே வரக்கூடியது. அதே போல பல செல் பூஞ்சையான பெனிசிலியம் நொட்டேட்டும் பெனிசிலியம் கிரைசோஜினும் போன்ற பெனிசிலியம் வகையினங்களும் இந்த ஆஸ்கோமைசீட்ஸ் கீழே வரக்கூடியது. ஆன் இந்த வகையிலான பூஞ்சைகள் சாருண்ணியாக வாழ்ந்து உணவை பெறுவையாக இருக்கலாம், மற்ற உயிரினங்களை உணவுக்காக சார்ந்து வாழ்பவை. ஆன் சிதைப்பாளர்கள், சிதைப்பாளர்கள்லாம் என்ன, ஏதாவது ஒரு இறந்த உயிரினத்தை சிதைத்து அதிலிருந்து உணவை எடுத்துக்கொள்பவையாக இருக்கலாம், அல்லது ஒட்டுண்ணிகளாக இருக்கலாம். ஒட்டுண்ணிகள்னா ஓம்புயிரிலிருந்து உணவு எடுத்துக்கொண்டு ஒட்டுண்ணி ஓம்புயிரிக்கு நோயை ஏற்படுத்திவிடும், அந்த மாதிரியும் உணவை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது காப்ரோப்ளஸ், அப்போ இந்த சாணம், குதிரைகளுடைய சாணம், சாணத்தின் மீது வளரக்கூடிய பூஞ்சையை தான் நாம் காப்ரோப்ளஸ், ரொம்ப முக்கியமானது நீட் தேர்வு அடிப்படையில். அப்போ அந்த காப்ரோப்ளஸ் பூஞ்சைகளாகவும் இவைகள் வளர்கின்றன. இதெல்லாம் இந்த மாதிரியான உணவூட்ட முறையை எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுகளாக நம்ம சொல்லலாம். அண்ட் இவைகள் பாலிலா இனப்பெருக்க அமைப்பு இந்த ஆஸ்கோமைசிஸை பொறுத்த மட்டில் கொனிடியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கொனிடியங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றன, கொனிடிய தாங்கிகள் என்று சொல்லப்படக்கூடிய கொனிடியோ ஃபோர்கள் என்ற அமைப்பில் இருந்துதான் கொனிடியங்கள் உற்பத்தி செய்கின்றன. அப்போ இந்த பாலிலா இனப்பெருக்க அமைப்பான கொனிடியா காற்றில் பறந்து சென்று விழுந்து முளைத்து எதை உருவாக்கும், புதியதாக மைசீலியத்தை உருவாக்கும். இது ஆஸ்கோமைசிஸ் பூஞ்சையாக மாறிவிடும். இந்த படத்தை பாருங்க, இதுதான் கொனிடிய தாங்கி. இது வரைக்கும் என்னது, கொனுடியோ ஃபோர் என்று சொல்லப்படக்கூடிய கொனுடிய தாங்கி. இந்த கொனுடிய தாங்கியின் முனைகளில் தான் கொனுடியா காணப்படும். இந்த கொனுடியா ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் பாலிலா இனப்பெருக்க அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் பாலிலா இனப்பெருக்கம் எதன் வழியாக நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொனுடியா கல்பம் நிகழ்கிறது. அடுத்ததா பால் இனப்பெருக்கம். இந்த ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் பால் இனப்பெருக்கம் ஆஸ்கோஸ்போர்கள் வழியாக நிகழ்கிறது. இந்த ஆஸ்கோஸ்போர்கள் எந்த அமைப்பிலிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆஸ்கஸ் ஒரு குண்டாந்தடி வடிவம் கொண்ட ஆஸ்கஸ் என்ற அமைப்பு இருக்கும். அந்த ஆஸ்கஸுக்குள்ள கிட்டத்தட்ட 8 ஆஸ்கோஸ்போர்கள் இருக்கின்றன. இந்த ஆஸ்கோஸ்போர்கள் அனைத்துமே அகத்தோன்றிகளாக உருவாக்கப்படுகின்றன. இது கூட நீட் தேர்வில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சரியா? அண்ட் இந்த ஆஸ்கோஸ் கார்ப் என்பது என்ன அப்படின்னா, கனி உடல். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் பால் இனப்பெருக்கம் ஆஸ்கோஸ்போர்கள் மூலம் நிகழ்கிறது. அந்த ஆஸ்கோஸ்போர்கள் எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கஸ் அப்படின்ற ஒரு அந்த உருளைக்கட்ட வடிவம் மாதிரி இருக்கும், ஆஸ்கஸ் என்ற ஒரு அமைப்பு. அந்த ஆஸ்கஸ் என்ற அமைப்பு அதன் உட்பகுதியில் 8 ஆஸ்கோஸ்போர்கள் தோற்றுவிக்கப்படும். இவைகள் அனைத்துமே அகத்தோன்றிகளாக உட்புறத்திலிருந்து தோன்றுபவையாக இருக்கின்றன. இந்த கனி உடலத்தை நாம் ஆஸ்கோஸ் கார்ப் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதற்கான எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லது போல மருந்துகளின் ராணி பெனிசிலியம் இதன் கீழே வருது.
அதுக்கு அடுத்தபடியா ஆஸ்போர்ஜிலஸ் என்ற ஒரு பூஞ்சையும் ஆஸ்கோமைசிஸின் கீழ் வரக்கூடியது தான். ரொம்ப முக்கியமானது, நீட் தேர்வில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு வினா. இந்த ஆஸ்போர்ஜிலஸ் பிளேவஸ் என்ற ஒரு பூஞ்சையில் இருந்து ஹப்ளாடாக்சின் என்ற ஒரு நச்சு பொருள் உற்பத்தி ஆகிறது. இந்த நச்சு பொருள் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹப்ளாடாக்சினுடைய தாக்குதல் எங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகளுக்கு நாம் தீவனங்களை பயன்படுத்துகின்றோம். அந்த தீவனங்களில் இந்த ஆஸ்போர்ஜிலஸ் பிளேவஸ் என்ற பூஞ்சை வளர்ந்து அப்ளாடாக்சின் என்ற நச்சை உற்பத்தி செய்துவிடும். அந்த நச்சை, அந்த நச்சு கலந்த தீவனத்தை மாடுகள் உண்ணுவதால் மாடுகளுக்கு என்னாகும், கேன்சர் வர வாய்ப்புகள் உண்டு. இதுவும் ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த படத்தில் பாருங்கள், இது ஆஸ்போர்ஜில்லஸ் என்ற பூஞ்சைகளுடைய மைக்ரோஸ்கோபிக் அமைப்பு. அடுத்ததா ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டா நியூரோஸ்போரை சொல்லலாம். இப்போ இந்த உயிர் வேதியியல் மற்றும் அதே போல மரபியலில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தாவர இனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரோஸ்போரா என்ற ஒரு பூஞ்சை. அதனால் இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, தாவர உலகின் ட்ரோசோஃபில்லா. எவ்வாறு விலங்கியல் சோதனைகளுக்காக அதிகமாக ட்ரோசோஃபில்லா பயன்படுத்தப்பட்டதோ, அதே போல தாவரங்களில் அதனுடைய மரபியல் ஆராய்ச்சிக்கும் உயிர் வேதியியல் ஆராய்ச்சிக்கும் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பூஞ்சை நியூரோஸ்போரா என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த படத்தை பாருங்க, பெசைசா கோப்பை பூஞ்சை. இது ஒரு வகையிலான காப்ரோப்ளஸ், சாணத்தின் மீது வளரக்கூடிய ஒரு பூஞ்சை. இங்க பாருங்க, அது எப்படி இருக்கு, கோப்பை வடிவத்துல பை வடிவத்துல இருப்பத நீங்க பார்க்கலாம். இதுவும் எதன் கீழே வருது, ஆஸ்கோமைசிஸ் கீழே வரக்கூடியது. சில மோரல்கள், அதாவது உணவாக ருசித்து சாப்பிடக்கூடியது மோரல்கள், இந்த படத்தில் இங்கே கொடுத்துருக்கேன், இதான் மோரல்கள். மற்றும் நிலத்தடி காளான்கள், இவை இரண்டுமே ஆஸ்கோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் உண்ணக்கூடியவை மற்றும் மிக சுவை மிகுந்தவையாக கருதப்படுகிறது. ஸோ இந்த எடுத்துக்காட்டுகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது வகுப்பு, பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகள். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, கிளப் பூஞ்சை. கிளப் பூஞ்சைனா என்னென்னா, சாதாரணமாக மரங்களுடைய அடிப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிளப் வடிவில் அப்படியே நெருக்கமாக இவைகள் உருவாக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்த்துருக்கலாம். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் கிளப் பூஞ்சை அப்படியும் நாம் சொல்லலாம். இந்த பெசிடியோமைசிஸின் கீழே எது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, காளான்கள், ஊதல் காளான், தவளை இருக்கை பூஞ்சை, அடைப்புக்குறி பூஞ்சை, துரு மற்றும் கருப்புட்டை நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகள், இவை அனைத்துமே பெசிடியோமைசிஸ் வகையின் கீழ் வரக்கூடியது. பெசிடியோமைசிஸ் என்ற இந்த மூன்றாவது வகுப்பு பூஞ்சைகளின் கீழ் வரக்கூடியது. இதனுடைய மைசீலியத்தை பொறுத்த மட்டிலே மைசீலியம் கிளைத்ததாக இருக்கும், பிளஸ் தடுப்பு சுவர் கொண்டதாக, செப்டேட் ஐஃபா, தடுப்பு சுவர் கொண்ட ஐஃபாக்களை கொண்டவைகள் தான் இந்த பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சை. சரி, இது எங்கெங்கெல்லாம் வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்பகுதி, மரக்கட்டைகள், மரத்தினுடைய அடிப்பகுதியில் எப்படி வாழுது, ஒட்டுண்ணியாக வாழ்கின்றது. எடுத்துக்காட்டாக நாம் எதை சொல்லலாம்னா, துருநோயை ஏற்படுத்தும் பூஞ்சை மற்றும் கருப்புட்டை நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகளை சொல்லலாம். இங்கே பாருங்கள், மரத்தினுடைய அடிப்பகுதிகளில் எப்படி இந்த பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன என்பதற்கான படம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இது உயிருள்ள தாவரங்களின் உடலில் ஒட்டுண்ணியாகவும் வாழ்கின்றன அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா தான் துரு மற்றும் கருப்புட்டை நோயை சொன்னோம். இங்க பாருங்க, அது என்ன கருப்புட்டை நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த மக்காச்சோளம் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி, அதாவது அதனுடைய விதைகள் அனைத்துமே என்ன ஆயிடும், அப்படியே கறி மாதிரி மாறிவிடும். அதுதான் கருப்புட்டை பூஞ்சை. ரஸ்ட், துரு நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை. இங்க பாருங்க, கோதுமையில் இலையில் துருநோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகளும் எதன் கீழே வருது, இந்த பெசிடியோமைசிஸ் என்பதன் கீழே வரக்கூடியது. பாலிலா இனப்பெருக்க ஸ்போர்கள் இதில் இருப்பது கிடையாது. இதில் பெசிடியோமைசிஸில் பொதுவாக பாலிலா இனப்பெருக்க ஸ்போர்கள் இருப்பதில்லை. ஆனால் உடலை இனப்பெருக்கும் துண்டாதல் மூலம் நிகழும். துண்டாதல்னா என்ன, ஐஃபாக்கள் சிறு துண்டங்களாக உடைக்கப்பட்டு அந்த துண்டான துண்டங்கள் புதிய பூஞ்சைகளாக
மாறும். அப்போ உடல இனப்பெருக்கம் பொதுவாக காணப்படும், ஆனா பாலிலா இனப்பெருக்க ஸ்போர்கள் இந்த பெசிடியோமைசிஸ்ல காணப்படுவது இல்லை. ஆனா பாலினப்பெருக்க உறுப்புகள்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா எது கடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோகோமி, பிளாஸ்மோகேமி என்ற நிகழ்வு நகழும். பிளாஸ்மோகேமினா என்ன சொன்ன, ரெண்டு கேமிட்டுகளுடைய புரோட்டோபிளாசம் இணையக்கூடிய நிகழ்வு இந்த பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் காணப்படும். இந்த படத்தில் பாருங்க, இப்போ பிளாஸ்மோகேம் இது ஒரு பூஞ்சை, பூஞ்சைகளுடைய ஐஃபா, இது ஒரு பூஞ்சையுடைய ஐஃபா, இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று அருகாமையில் வந்து பிளாஸ்மோகேமி என்ற நிலை ஏற்படுகிறது. பிளாஸ்மோகேமில் ரெண்டு கேமிட்டுடைய அல்லது ரெண்டு ஐஃபாக்களுடைய புரோட்டோபிளாசம் இணைந்த பிறகு டைகேரியான் என்ற நிலை ஏற்படுகிறது. சரி, இந்த டைகேரியான் என்ற நிலைக்கு காரணம் இந்த கிடுக்கி பிணைப்பு என்ற ஒரு பிணைப்பு, கிளாம்ப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ அதன் வழியாக இதிலிருந்து உட்கருக்கள் இந்த செல்லுக்கு செல்லும். ஸோ இதன் காரணமாக டைகேரியாட்டிக் மைசீலியம் தோற்றுவிக்கப்படுகிறது, அதாவது இரண்டு உட்கருக்களை கொண்ட மைசீலியம் தோற்றுவிக்கப்படும். இது இந்த கேரியோகேமி என்ற நிலையில் என்னாகும், ரெண்டு உள்ள இருக்கக்கூடிய இந்த டைகேரியான் ரெண்டு கேரியானும் இணைந்து இரட்டை மைய நியூக்ளியஸ், அதாவது டிப்ளாய்டு நியூக்ளியஸை தோற்றுவிக்கும். இந்த பெசிடியோமைசிட்ஸில் டிப்ளாய்டு நியூக்ளியஸ் எதை தோற்றுவிக்கும், பெசிடியம் என்ற ஒரு கனி உடலத்தை தோற்றுவிக்கும். இந்த பெசிடியம், பெசிடியம் என்பது ஒரு 2N இரட்டை மடிய தன்மை கொண்டது. இதனுடைய உட்பகுதியில் இருந்து மியாசிஸ் பகுப்புக்கு பிறகு எது தோற்றுவிக்கப்படும், 4 பெசிடியோ ஸ்போர்கள் தோற்றுவிக்கப்படும். ஓகே, இந்த பெசிடியோ ஸ்போர்கள் என்னாகும், முளைத்து மீண்டும் பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகளுடைய ஐஃபாக்களை தோற்றுவிக்கும். இதுதான், இப்படி தான் பெசிடியோமைசிஸில் என்ன நடக்கும், பால் இனப்பெருக்க அமைப்பு நடக்கும். ஏன்னா இங்கே பால் இனப்பெருக்க உறுப்புகள் இல்லை, அதனால் அதனுடைய ஐஃபாக்களே ஆண் பெண் போல செயல்பட்டு பிளாஸ்மோகேமி என்ற நிகழ்வின் மூலமாக இரட்டை மைய நியூக்ளியஸை தோற்றுவித்து, அந்த இரட்டை மைய நியூக்ளியஸ் டிப்ளாய்டு நியூக்ளியஸ் பெசிடியத்தை தோற்றுவித்து அந்த பெசிடியம் மியாசிஸ் பகுப்புக்கு பிறகு 4 பெசிடியோஸ்போர்களை தோற்றுவிக்கும். இது எங்கே நடக்குது, பெசிடியோமைசிஸில் நிகழக்கூடியது. அப்போ இந்த பெசிடியம் என்ற அமைப்பு இந்த வகை பூஞ்சைகளில் எதனால் ஏற்படுகிறது, பிளாஸ்மோகேமி இரண்டு உடலங்களுடைய புரோட்டோபிளாசம் இணைவதனால் ஏற்படுகிறது. ஆன் இந்த பெசிடியமானது ஒரு டிப்ளாய்டு தன்மை கொண்ட அமைப்பாக மாறும், அது மியாசிஸ் அல்லது குண்டல் பகுப்புக்கு பிறகு 4 பெசிடியோ ஸ்போர்களை தோற்றுவிக்கும். ஆப்ளாய்டு தன்மை கொண்டது, இந்த இடத்த பாருங்க, 1, 2, 3, 4 இதுதான் 4 பெசிடியோ ஸ்போர்கள். மிக முக்கியம், இந்த பெசிடியோ ஸ்போர்கள் எந்த வகையில் உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு கேட்பாங்க, வெளிப்புறமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன, ரொம்ப முக்கியம், எக்ஸோஜீனஸ்லி. ஏற்கனவே நாம் ஆஸ்கோஸ்போரை படித்தோம் ஆஸ்கோமைசிட்ஸில். அப்போ ஆஸ்கோமைசிட்ஸில் அந்த ஆஸ்கோஸ்போர்கள் எப்படி உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னேன், உட்புறத்தில் இருந்து உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே இது எங்கிருந்து உற்பத்தி செய்கிறது, வெளிப்புறமாக, பெசிடியோஸ்போர்கள் வெளிப்புறமாக உற்பத்தி செய்கின்றன. அப்போ ஆஸ்கோஸ்போர்னா அகத்தோன்றிகள், பெசிடியோஸ்போர்கள்னா புறத்தோன்றிகள் அல்லது வெளித்தோன்றிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிலாகோ, அகாரிக்கஸ், பாலிபோரஸ் மற்றும் பக்சினியா, இவைகள் அனைத்துமே பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். ரைட், இந்த கோதுமையில் மஞ்சள் துருநோயை ஏற்படுத்துகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்சினியா ஸ்டிரிபார்மிஸ் என்ற ஒரு பூஞ்சை மஞ்சள் துருநோய்க்கு காரணமாக அமையும். அண்ட் இந்த பக்சினியா என்ற ஒரு பூஞ்சை எட்டிரோசியஸ் பூஞ்சை, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்வதற்கு இரண்டு விதமான ஓம்புயிரிகளை நாட வேண்டி இருக்கும். அதாவது முதல்ல தன்னுடைய வாழ்க்கை சுழற்சி ஆரம்பிப்பது ஒரு ஓம்புயிரி, அது எதுனா கோதுமை தாவரத்தில் ஆரம்பிக்கும். ஆனால் இரண்டாம் நிலை ஓம்புயிரியாக பார்பெர்ரி என்ற ஒரு தாவரம் பயன்படுத்தப்படும். ஓகே, அதனால் பக்சினியாவை நாம் என்ன சொல்லலாம், ஒரு எட்டிரோசியஸ் பூஞ்சை அப்படியும் சொல்லுவோம். இந்த படத்தை பாருங்க, பக்சினியாவுடைய வாழ்க்கை சுழற்சியில் முதல் நிலை ஓம்புயிரி எதுனா எது, கோதுமை. அண்ட் இரண்டாம் நிலை ஓம்புயிரி பார்பெர்ரி தாவரம். இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அண்ட் இந்த பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகளில் வரக்கூடிய ஒரு பூஞ்சை பாலிபோரஸ், அடைப்புக்குறை பூஞ்சைன்னு சொல்லுவோம். ஏன்னா பார்ப்பதற்கு பிராக்கெட் வடிவில் இது இருக்கும். அண்ட்
காளான்கள் நாம் உண்ணக்கூடிய அல்லது விச காளான்கள் அனைத்துமே பெசிடியோமைசிஸ் என்ற பூஞ்சையின் கீழ் தான் வரக்கூடியது. அண்ட் மிகவும் ருசியான காளானான அகாரிக்கஸ் பைஸ்போரஸ் எதன் கீழே வருது, பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சையின் கீழ் வரக்கூடியது. அண்ட் அமானிட்டா மஸ்கரியா, அமானிட்டா பல்லோயிடஸ் போன்ற நச்சு காளான்கள் கூட இந்த பெசிடியோமைசிஸின் கீழே தான் வருகின்றன. அண்ட் கருப்புட்டை பூஞ்சை, அதாவது ஸ்மட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே, அது எதனால, அசிலாகோ என்ற ஒரு வகையிலான பெசிடியோமைசிஸ் பூஞ்சைகளால் ஏற்படுகிறது. இந்த படத்தை பாருங்க, இந்த மக்காச்சோளத்தில் இந்த மாதிரி அதனுடைய விதைகள் அமைப்பில் என்ன ஆயிடும், கருப்புட்டை நோயை தோற்றுவிப்பது எது, இந்த அசிலாகோ. அண்ட் பக்சினியா நமக்கு ஆல்ரெடி தெரியும், துரு நோயை ஏற்படுத்தக்கூடியது. இங்க பாருங்க, இந்த மாதிரி இலையில துரு மாதிரியான நோயை ஏற்படுத்துவதற்கு காரணம் பக்சினியா. இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, துரு பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் எதில் வர்றதுதான், பெசிடியோமைசிஸின் கீழே வரக்கூடியது தான். அண்ட் நான்காவது வகுப்பு டியூட்டிரோமைசீட்டுகள் அல்லது டியூட்ரோமைசிஸ். இந்த பூஞ்சையை நாம முழுமை பெறா பூஞ்சை, ஓகே, அல்லது முழுமை அற்ற பூஞ்சை, அல்லது நிறைவுறா பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைவுற்ற நிலையான, முழுமையுற்ற நிலையான, ஓகே, அல்லது முழுமை பெற்ற நிலையான பால் இனப்பெருக்கம் முற்றிலுமாக காணப்படாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பால் இனப்பெருக்க முறை இல்லாததால டியூட்ரோமைசிட்டு என்ற நான்காவது வகுப்பு இந்த பூஞ்சையை நாம் முழுமை பெறா பூஞ்சை, இம்பர்ஃபெக்ட், நிறைவு பெறா பூஞ்சை அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, பால் இனப்பெருக்கம் இந்த டியூட்ரோமைசிட்டுகளில் காணப்படாது. அப்ப பாலிலா இனப்பெருக்கம் நடக்குமா, கண்டிப்பா நடக்கும். எதன் வழியா நடக்குது, கொனிடியா. அப்ப பால் இனப்பெருக்கம் காணப்படாதே தவிர பாலிலா இனப்பெருக்கம் கொனிடியா என்பதன் மூலம் நிகழ்கிறது. அண்ட் இந்த டியூட்ரோமைசிஸ் வகை பூஞ்சையை பொறுத்த மட்டில் மைசீலியத்தை எடுத்துக்கொண்டேமானால் அது தடுப்புகளை கொண்டதாக இருக்கும், அதாவது செப்டேட், அப்ப தடுப்புகளுடன் கூடியது. அண்ட் கிளைத்து காணப்படும். அப்ப இந்த நான்கு வகுப்புகளில் ஃபைகோமைசிஸ் மட்டும்தான் தடுப்பு சுவர் அற்ற சீனோசைட்டிக் வகையிலான மைசிலிட்டி கொண்டிருக்கும். மற்ற மூன்று வகுப்புகளுமே எப்படி இருக்கும், தடுப்புகளை உடையதாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் மனதில் வைத்துள்ள வேண்டும். அண்ட் இந்த டியூட்ரோமைசிஸை பொறுத்த மட்டில் எவ்வாறு உணவூட்டத்தை பெறுகின்றன என்று பார்க்கும் பொழுது, ஒரு சில பூஞ்சைகள் சாருண்ணி வடிவில் வாழ்ந்து உணவை எடுத்துக்கொள்ளும். அண்ட் ஒரு சில பூஞ்சைகள், அதிலும் குறிப்பாக ஒரு சில பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து உணவை எடுத்துக்கொள்ளக்கூடியவை. அண்ட் மிக முக்கியமானது, இந்த டியூட்ரோமைசிஸ் வகையில் பூஞ்சைகளில் பெரும்பாலானவை சிதைப்பவைகளாக உள்ளன. ஏதாவது ஒரு உயிரினம் இறக்க நேரிட்டால் அதை சிதைத்து அதிலிருந்து உணவை தயாரித்துக் கொள்பவையாக இருக்கின்றன. அப்போ இந்த உடலங்கள் சிதைவதற்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது இந்த டியூட்ரோமைசிஸ் வகை பூஞ்சைகள், மற்றும் கனிம சுழற்சியில் பங்கேற்கின்றன. அப்ப என்ன ஆகும், அது சிதைப்பதனால மண்ணுக்கு கனிமங்களாக மாற்றப்படுகின்றன. அப்ப இந்த கனிம சுழற்சியிலையும் ஈடுபடுவது எது, இந்த டியூட்ரோமைசிஸ், ஏனெனில் இவைகள் சிதைப்பவைகளாக காணப்படுகின்றன. அண்ட் இது டியூட்ரோமைசிஸ் வகை பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டுகள் ட்ரைகோடோமா. இதுவும் நீட் தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு வினாதான். இந்த ட்ரைகோடோமா என்றது பொருளாதார அளவுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக விவசாயத்துறையில் எடுத்துட்டிங்கன்னா, உயிர் உரங்கள் தயாரிப்பில் இந்த ட்ரைகோடோமாவை பயன்படுத்துவாங்க. அதாவது ஆய்வகத்தில் ட்ரைகோடோமாவை வளர்த்து அந்த ட்ரைகோடோமாவுடைய பூஞ்சையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இயற்கை உரங்களோடு கலந்து செடிகளுக்கு போடும் பொழுது இயற்கையாக நிகழக்கூடிய தாவரங்களுடைய வேர் அழுகல் நோயை தடுக்கும். அது ட்ரைகோடோர்மா. அந்த ட்ரைகோடோர்மா ஒரு டியூட்ரோமைசிஸ் வகை பூஞ்சையில் இருக்கும். அதே போல ஆல்டர்னேரியா சொலானி கேள்விப்பட்டிருப்பீங்க, உருளையில நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூஞ்சை, அதுவும் இந்த டியூட்ரோமைசிஸ் கீழ் வரக்கூடியது தான். அதற்கு அடுத்தபடியா கொலிட்டோ ட்ரைகோம் பல்கேட்டம், கரும்புல செவ்வழுகள் நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை, அதுவும் ஒரு டியூட்ரோமைசிஸ் என்ற பூஞ்சையின் கீழ் வரக்கூடியது தான். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோவில் பார்த்தது என்னது, பூஞ்சைகள் என்ற ஒரு பிரிவை தான் நாம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கமெண்ட்ல
தெரிவிங்க. மறக்காம ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடிக்கடி நான் போடக்கூடிய நீட் தொடர்பான வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ். நன்றி, வணக்கம்.